Hello friends, welcome back to One Cooking Channel. Nick Nama Channel, cook with the Comali Shola, Kani Senja, Prawn Kunafa, Ebdi Pandadan Pakapuro, Rumba Simpleana recipe, Wanga, video club Pirla. Nainiki, Arakilo, Tiger Prawn at the Chakra, either Manjal Tulpotan, Alla wash pan at the Chakra, Ipidakur marinate panano, 1 teaspoon uppu, 1 tablespoon paprika powder set the cra, Adilina, normal chili powder set the clam. Ipur ara lemon juice. இதல பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத லைட்டா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் corn flour சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இத ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க அப்பதான் அந்த prawn குள்ள எல்லாம் மசாலா இறங்கும் இப்போ 1 மணி நேரம் ஆயிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நாயனக்கி ரைஸ் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இது ட்ரையா தான் இருக்கும் இந்த மாதிரி நீளமா இருக்கும் இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற போட்டீங்கனா இந்த மாதிரி சாஃப்ட்டா கிடைச்சிரும் இப்போ ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதல தண்ணி mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த மாரினேட் பண்ண பிரான் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை லைட்டா அப்ளை பண்ணிட்டு இந்த நம்ம அந்த சேமியாவை இதல அப்படியே ரோல் பண்ண போறோம் இந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்றதனால அந்த சேமியா வந்து அந்த பிரான்ல நல்லா ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்க உங்ககிட்ட குனாஃபா டோ இருந்துச்சுனா அத கூட வச்சு நீங்க செய்யலாம் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குறது எல்லாத்தையுமே இந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மெத்தட்ல தான் நம்ம ரெடி பண்ணனும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இதே மாதிரி இன்னொன்னு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இத பண்றது கொஞ்சம் லாங் process மாதிரி தெரியும் ஆனா நீங்க இந்த மைதா பேஸ்ட்ல டக்குன்னு ஒட்டிக்கும் அதனால டக்குன்னு செஞ்சிரலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ oil ஹீட் ஆயிட்டு அதல ஒண்ணொண்ணா போட்டு நல்ல golden brown color வர வரைக்கும் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஃப்ரை ஆயிச்சு இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன் உங்களுக்கு பிடிச்ச சாஸோட இத சர்வ் பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் அதுவரைக்கும் பை